வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரப்பட்டிருக்கு, தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு எந்த பாடம் பார்க்க போறோம்னா, ஊடகமும் ஜனநாயகமும் என்ற 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் தரப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்க்கலாமா? முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 1. கீழ்கண்டவற்றில் அச்சு ஊடகத்தின் கீழ் வருவது எது? பிரிண்டிங்ல எது எது வரும்? அப்படி பார்த்தோம்னா செய்தித்தாள் என்பது சரியான விடை. 2. கீழ்கண்டவற்றில் ஒளிபரப்பு ஊடகம் என்பது? விடை வானொலி. 3. உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம்? விடை தொலைக்காட்சி. உலகத்தை நம்ம கிட்ட கொண்டு வந்து காட்டுறது தொலைக்காட்சி தான், அதனால விடை தொலைக்காட்சி. 4. வெகுஜன ஊடகம் என்பது? அதிகப்படியான மக்களால் பார்க்கப்படும் ஊடகங்கள், இதைத்தான் வெகுஜன ஊடகம்னு சொல்லுவாங்க. வானொலியும் வெகுஜன ஊடகம் தான், தொலைக்காட்சியும் வெகுஜன ஊடகம் தான். ஆக 3வது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆ மற்றும் ஆ, இதை செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது 5. ஊடகம் ஏன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும்? நடுநிலையான தகவலை தருவதற்கு ஊடகம் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. உலகத்தினை சிறியதாகவும் மிக அருகாமையிலும் கொண்டு வந்தது டேஷ். மீடியா தான் உலகத்தை கிட்ட கொண்டு வந்தது, மிக அருகாமையில கொண்டு வந்தது. நமக்கு எப்படி எழுதலாம்னா, உலகத்தினை சிறியதாகவும் மிக அருகாமையிலும் கொண்டு வந்தது வெகுஜன ஊடகம். 2. ஒவ்வொரு தனி மனிதனும் டேஷ் ஆகும். எப்படி விட எழுதலாம், ஒவ்வொரு தனி மனிதனும் ஊடகத்தின் வெளிப்பாடு ஆகும். 3. அச்சு இயந்திரம் டேஷ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. விடை அச்சு இயந்திரம் ஜோகன்னஸ் குட்டன்பெர்க் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்தது 4. நமது வாழ்க்கையை தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பு டேஷ் ஆகும். விடை நமது வாழ்க்கையை தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பு நெறிமுறையாகும். 5. இந்திய அரசின் வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் டேஷ். விடை இந்திய அரசின் வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் அகில இந்திய வானொலி. இதைத்தான் நம்ம ஆகாசவாணி அப்படின்னு சொல்லுவோம். ராக்கெட்ல அதையும் போட்டுக்கோங்க. ஏன்னா அகில இந்திய வானொலி நிறுவனம் தான் ஆகாசவாணி அப்படிங்கிற பெயர்ல ஒலிபரப்புது, சரியா? அடுத்தது பொருத்துக. குறு அளவிலான ஊடகம், குட்டி ஊடகம்னு வச்சுக்கோங்களேன். இதனை கருத்தரங்கோடு பொருத்தலாம். சமூக ஊடகம், இதனை முகநூலோடு பொருத்தலாம். முகநூல்னா ஃபேஸ்புக். அச்சு ஊடகம், இதனை சுவரொட்டிகளோடு பொருத்தலாம். இணைய ஊடகம், இதனை கூகுள் இணையத்தோடு பொருத்தலாம். ஒலிபரப்பு ஊடகம், இதனை திரைப்படங்களோடு பொருத்தலாம். அடுத்தது கீழ்காணும் வாக்கியங்களில் சரியானவற்றை டிக் செய்யவும். கூற்று என்ன கொடுத்திருக்காங்க, அச்சு ஊடகம் மக்களின் பல்கலைக்கழகம் என கருதப்படுகிறது. ஆமா, மக்களோட யூனிவர்சிட்டி எதுன்னா பிரிண்ட் மீடியா. இதை நாம சரி என்று எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்ன கொடுத்திருக்காங்க, பொதுமக்களுக்கு தகவல்களை வழங்குவதிலும் கல்வி அறிவு ஊட்டுவதிலும் பெரும் பங்கு வகிக்கிறது மற்றும் பொதுமக்களின் பாதுகாவலனாகவும் செயல்படுகிறது. இதுவும் சரிதான். இந்த பெனிஃபிட் எல்லாம் அச்சு ஊடகத்தால நமக்கு கிடைக்குது. இப்போ எதை செலக்ட் பண்ணலாம், கூற்று சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும், இதை செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது தவறான ஒன்றை கண்டுபிடிக்க. செய்தித்தாள்கள், நாளிதழ்கள், அறிக்கைகள், கீச்சகம், சுவரொட்டிகள், இதில் தவறான ஒன்று, அதாவது தவறான ஒன்றுங்கிறத விட பொருந்தாத ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா கீச்சகம் தான். அதாவது கீச்சகம்னா ட்விட்டர், அது சமூக ஊடகம். மீதி இருக்கிறதெல்லாம் அச்சு ஊடகங்கள். கீச்சகம் வந்து மின்னணு ஊடகம், அதனால கீச்சகத்தை நாம பொருந்தாததாக தேர்வு செய்யலாம். அடுத்தது கீழ்காணும் வாக்கியங்களில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். 4 வாக்கியங்கள் தரப்பட்டிருக்கு, எது சரியோ அதை நாம செலக்ட் பண்ணணும். முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க, ஊடகம் என்பது பொதுவாக ஒருவருக்கொருவர் தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் சாதனமாகும். ஆமா, இது சரிதான். அடுத்தது ஊடகம் மிகவும் சக்தி வாய்ந்த நிறுவனமாகும், இதுவும் சரிதான். அடுத்தது ஊடகம் மக்களிடம் பொது கருத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது, இதுவும் சரிதான். அடுத்தது ஊடகத்திற்கு எந்த பொறுப்பும் கிடையாது, இது தவறு. ஊடகத்திற்கு நிறையவே பொறுப்பு இருக்கு. ஆக கொடுக்கப்பட்டுள்ள 4 வாக்கியங்களில் அப்
மூன்று வாக்கியங்களும் சரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அ மற்றும் இ, சரி. இதை செலக்ட் பண்ணி எழுதுங்க. அடுத்தது ஒன்று அல்லது இரண்டு வாக்கியங்களில் விடையளிக்கவும். ஒன்று, ஊடகம் என்றால் என்ன? 205 பக்கத்துக்கு வாங்க. மேல பாருங்க, 2 வரியில பாருங்க. ஊடகம் என்பது ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனமாகும். ஊடகம் என்பது அச்சு, ஒலி, ஒளி என அனைத்து வகை பரப்பு சாதனங்களையும் உள்ளடக்கியதே ஆகும். இதுவரைக்கும் எழுதுங்க. அடுத்தது இரண்டாவது கேள்வி, சட்டமன்றத்தின் செயல்பாடுகளை மக்கள் எவ்வாறு அறிந்து கொள்கிறார்கள்? விடை, சட்டமன்றத்தின் செயல்பாடுகளை மக்கள் ஊடகங்கள் மூலம் அறிந்து கொள்கிறார்கள். சட்டமன்ற நிகழ்வுகளை ஊடகங்கள் வெளிக்கொணர்கின்றன. அரசாங்கத்தின் பணிகளை ஊடகங்கள் கண்காணிக்கின்றன. ஊடகம் இல்லாத ஜனநாயகம் சக்கரம் இல்லாத வாகனத்திற்கு ஒப்பாகும். சட்டமன்றம், பாராளுமன்றம், ஜனநாயகம் போன்றவை ஊடகங்களின் கண்காணிப்பில் உள்ளன. மீடியாக்கள் மூலம்தான் நாம சட்டமன்றத்துல என்ன நடக்குது, பாராளுமன்றத்துல என்ன நடக்குது இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அடுத்தது மூன்றாவது கேள்வி, உள்ளூர் ஊடகத்தின் முக்கியத்துவம் யாவை? 207 பக்கத்துக்கு வாங்க. அங்க பாருங்க, கடைசி பத்தி பாருங்க. உள்ளூர் ஊடகம் இந்த மாதிரி ஒரு தலைப்பு இருக்கா, அங்க இருக்கிற அந்த 4 வரியையும் படிச்சு எழுதுனா போதுமானது. எப்படி எழுதலாம்? பொதுவாக ஊடகம் என்பது தேசிய மற்றும் உலக செய்திகளை அளிப்பதாகும். உள்ளூர் ஊடகம் என்பது ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தின் மக்களின் நலனுக்காக செயல்படுவதாகும். இதுவே உள்ளூர் ஊடகத்தின் முக்கியத்துவமாகும். லோக்கல்ல என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உள்ளூர் ஊடகம் ரொம்பவே உதவியா இருக்கு இல்லையா. இது அதனுடைய முக்கியத்துவம் தான். அடுத்தது 4 கேள்வி, ஜனநாயகத்தின் 4 தூண் ஊடகம் நிரூபிக்கவும். 205 பக்கத்துல மக்களாட்சியின் 4 தூண் இந்த மாதிரி ஒரு தலைப்பு இருக்கா, அங்க பாருங்க 4 தூண்கள் காட்டப்பட்டிருக்கு. பாருங்க மக்களாட்சின்னு போட்டிருக்காங்க, 3 தூண்கள் இருக்கு, 4 தூணா எது இருக்கு, பேனா இருக்கு இல்லையா. இந்த பேனா தான் இங்க ஊடகம், அதாவது மீடியா. அதுக்கு கீழே இருக்கிற அந்த முழு பத்தியையுமே இதற்கான விடையா எழுதலாம். அதாவது சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை மற்றும் ஊடகம் ஜனநாயகத்தின் 4 தூண்களாக கருதப்படுகிறது. இப்படி ஆரம்பிக்குது இல்லையா, அங்க ஆரம்பிச்சு கீழே பாருங்க, அறிவை வழங்கும் மிக முக்கிய சாதனமாக செயல்படுகிறது. இதுவரைக்கும் எழுதுங்க. அடுத்தது 5 கேள்வி, ஊடகத்தின் ஏதாவது 2 பொறுப்புகளை கூறுக. ஊடகத்துக்கு நிறையவே பொறுப்பு இருக்கு, நம்ம கிட்ட 2 கேட்டிருக்காங்க. 206 பக்கத்துக்கு வாங்க. நெறிமுறை மற்றும் பொறுப்பு இந்த மாதிரி ஒரு டைட்டில் இருக்கா, அதுக்கு கீழே இருக்கிற பத்தியில ஒரு 7 லைனுக்கு வாங்களே, ஊடகம் என்பது அவற்றின் அப்படின்னு இருக்கு, அதை அடிச்சுட்டு நிகழ்வுகளையும் போடுங்க. நிகழ்வுகளை செயல்பாடுகள் மற்றும் எழுத்தின் மூலம் பிரதிபலிக்க வேண்டும். எளிதில் உணர்வுகளை தூண்டக்கூடிய தேவையற்ற செய்திகளை தவிர்க்க வேண்டும். நம்மள வந்து எமோஷனல் ஆக்கி வேடிக்கை பார்க்க கூடாது. தேவையற்ற வகையில் நம்மளுடைய உணர்வுகளை தூண்டும் வகையில் அவை செய்திகளை தரக்கூடாது. இது வந்து ஊடகத்தின் பொறுப்பு. அடுத்தது கீழ்காணும் வினாக்களுக்கு விரிவாக விடையளிக்கவும். பிகோஸ்டின் இது முதல்ல என்ன கேட்டிருக்காங்க, ஊடகத்தை எவ்வாறு வகைப்படுத்தலாம். 205 பக்கத்துக்கு வாங்க. கீழே பாருங்களேன், ஊடகத்தின் வகைப்பாடு இந்த மாதிரி ஒரு பச்சை கலர்ல ஒரு அட்டவணை கொடுத்திருக்காங்க இல்லையா. இதை அப்படியே எடுத்து எழுதினா போதுமானது. எந்தெந்த வகையில பிரிச்சிருக்காங்க, வகைப்படுத்திருக்காங்க? குறுகிய தொடர்பு ஊடகம், தொலை தொடர்பு ஊடகம், அச்சு ஊடகம், இணைய ஊடகம், சமூக ஊடகம் கொடுத்திருக்காங்க இல்லையா. இதையெல்லாம் அப்படியே எடுத்து எழுதினீங்கன்னா விரிவான விட தயார். அடுத்தது 2, ஜனநாயகத்தில் ஊடகம் எவ்வாறு முக்கிய பங்காற்றுகிறது. 207 பக்கத்துக்கு வாங்க. ஜனநாயகத்தில் ஊடகத்தின் பங்கு இந்த மாதிரி ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா, அந்த தலைப்பின் கீழே இருக்கிற அந்த 2 பத்தியையும் சேர்த்து எழுதினா விடை தயார். எதுல இருந்து அப்படின்னா, ஊடகமானது ஜனநாயகத்தின் முதுகெலும்பாகும். இதுல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஊடகம் இல்லாத ஜனநாயகம் என்பது சக்கரம் இல்லாத வாகனத்திற்கு ஒப்பாகும். இதுவரைக்கும் எழுதலாம். அடுத்தது 3 கேள்வி, ஊடகத்தினால் ஏற்படும் நன்மைகள் யாவை? 205 பக்கத்துக்கு வாங்க. ஊடகத்தின் முக்கியத்துவம் இந்த மாதிரி ஒரு டைட்டில் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்கிற அந்த 2 லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இவ்வுலகில் ஊடகம் மிகவும் சக்தி வாய்ந்த, அடுத்த பக்கத்துக்கு வந்தீங்கன்னா சக்தி வாய்ந்த கட்டமைப்பு ஆகும். இந்த மாதிரி ஆரம்பமாகுது இல்லையா, அந்த பத்தி முழுக்கவே எழுதலாம். இவை அனைத்துமே ஊடகத்தினுடைய நன்மைகள் தான்.
இதை எழுதிட்டு இன்னும் ஒரு நாலு வரையையும் நம்ம எழுதலாம். எங்க இருக்குன்னா, முதல் பக்கத்துல அறிமுகம் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கா, எடுத்த உடனே அந்த முதல் பத்தியிலேயே இந்த பக்கம் பாருங்க, அச்சு ஊடகம் என்பது மக்களின் பல்கலைக்கழகமாக கருதப்படுகிறது, ஏனெனில் இது மக்களுக்கு தகவல்களை வழங்கக்கூடியதாகவும் கல்வி அறிவு ஊட்டக்கூடியதாகவும் மற்றும் பொதுமக்களின் பாதுகாவலனாகவும் செயல்பட்டு வருகின்றது. இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பாயிண்டையும் சேர்த்து நீங்க எழுதலாம். ஏன்னா இதுவும் ஊடகத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைதான் இல்லையா. ஊடகத்தின் முக்கியத்துவம் இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டைட்டில் கீழே இருக்கிற அந்த பேராகிராஃபை எழுதுங்க. அதை எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நான்கு வரியையும் சேர்த்து எழுதினால் சிறப்பாக இருக்கும். அடுத்தது உயர் சிந்தனை வினா. ஊடகம் அவசியமா, ஏன் மீடியாங்கிறது தேவையா, ஏன் அப்படின்னு ரீசன் கேக்குறாங்க. ஊடகம் மிக மிக அவசியம். மீடியான்னு ஒண்ணு இல்லைன்னா நமக்கு எந்த செய்தியுமே தெரியாது இல்லையா. குண்டு சட்டியிலேயே குதிரை ஓட்ட வேண்டியதுதான். நாட்டு நடப்பு, உலக நடப்பு இதெல்லாம் நமக்கு தெரியணும்னா ஊடகம் மிக மிக அவசியம். எப்படி விடையாக எழுதலாம்? ஆம், ஊடகம் அவசியம்தான். ஏனெனில் ஊடகம் இல்லாமல் நம்மால் நாட்டு நடப்புகள், உலக நடப்புகள் எதையும் அறிந்து கொள்ள முடியாது. உலகின் பல்வேறு இடங்களில் நிகழ்கின்ற நிகழ்வுகள், மாற்றங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், வளர்ச்சிகள், வீழ்ச்சிகள், மனித வாழ்வின் ஏற்றங்கள் இறக்கங்கள் போன்றவைகளை பற்றி அறிந்து அதற்கேற்ப நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள ஊடகம் மிக மிக அவசியமாகும். அடுத்தது இரண்டாவது சிந்தனை வினா. பத்திரிகையாளர் சந்திப்பை பற்றி நீவீர் அறிந்தவற்றை எழுதுக. பிரஸ் மீட்டை பத்தி எழுத சொல்லியிருக்காங்க. எல்லா பத்திரிகையாளரும் ஒண்ணு கூடுவாங்க. எப்ப ஒண்ணு கூடுவாங்க? அவங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்குது அப்படின்னா அதை கேட்கறதுக்கு ஒண்ணு கூடுவாங்க. எப்படி விடை எழுதலாம்? பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது நிகழ்வுகள், அறிவிப்புகள் போன்றவைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர்கள் சந்திக்கும் நிகழ்வாகும். இந்த சந்திப்பின் மூலமாக பத்திரிகையாளர்கள் தாங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை ஊடகங்கள் மூலம் மக்களுக்கு தெரிவிப்பார்கள். அடுத்தது மூன்றாவது சிந்தனை வினா. ஊடகம் நம் அன்றாட வாழ்க்கையில் எந்த வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? ஏற்கனவே சொன்னதுதான், நேர்மறையான தாக்கமும் உண்டு, எதிர்மறையான தாக்கமும் உண்டு இல்லையா. எப்படி விடையா எழுதலாம்? ஊடகங்கள் நமது அன்றாட வாழ்க்கையில் பல தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. அவை நல்ல தாக்கங்களையும் ஏற்படுத்துகின்றன, தீய தாக்கங்களையும் ஏற்படுத்துகின்றன. வாழ்க்கைக்கு தேவையான பல நல்ல செயல்களை ஊடகங்கள் செய்கின்றன. ஆனால் அவைகளுக்கு போதுமான வரவேற்பு இல்லை. நாமும் ஏழிக்கை நிகழ்வுகளுக்கு நல்ல வரவேற்பை கொடுக்கிறோம். விரும்பத்தகாத சில நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவதால் மக்கள் பல குற்ற செயல்களை செய்வதற்கு ஊடகங்கள் காரணமாக அமைகின்றன. ஊடகங்கள் தங்களின் சமூக பொறுப்பை உணர்ந்து செயல்படும் போது இத்தகைய எதிர்மறை தாக்கங்கள் குறைந்து நேர்மறை தாக்கங்கள் அதிகரிக்கும். அவங்களும் ஒளிபரப்ப கூடாது, நாமளும் பார்க்க கூடாது. நாம பார்க்கலன்னா அவங்க ஒளிபரப்ப மாட்டாங்க, அவங்க ஒளிபரப்பலன்னா நாம பார்க்க மாட்டோம். இப்படி பொறுப்புணர்வோடு ஊடகங்கள் செயல்படணும். நேர்மறையான சிலவற்றை மட்டுமே நாம கடைபிடிக்கணும், மற்றவைகளை ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நாம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நல்ல தாக்கம் தான் ஏற்படும் சரியா. மாணவர்களே, இன்று நாம் ஊடகமும் ஜனநாயகமும் என்ற ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் தரப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பாய்.